உலகம் போற்றும் புராதன சனாதன தர்மத்தில் எண்ணற்ற இதிகாச புராணங்களும் தொன்று தொட்டு நிலவி வரும் நம்பிக்கைகளும் உள்ளன. கிரகங்கள் 9 மனிதர்களின் வாழ்க்கைக்கும் நவ கிரகங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக பன்னெடுங்காலமாக நம்பப்படுகிறது. இந்த நவகிரகங்களில் சிவபெருமானை குறிக்கும் ஈஸ்வரன் என்ற பட்டம் சனி பகவானுக்கு மட்டுமே உண்டு. சனி கிரகத்தின் பெயர்ச்சியானது 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழ்கிறது. பிற கிரகங்களின் பெயர்ச்சியை காட்டிலும் சனி பெயர்ச்சிக்கு மக்களிடையே அதிக எதிர்பார்ப்பு இருப்பது வழக்கம். பொதுவாக இறைவனை பயபக்தியுடன் வேண்ட வேண்டும் என்பார்கள். சனி பகவானை பொறுத்தவரை மக்களுக்கு பக்தி இருக்கிறது. பக்தியை விட பன்மடங்கு அதிகம் பயம் இருக்கிறது. சனியின் பார்வை பட்டால் துன்பங்கள் சூழும் என்பது பலரது நம்பிக்கை. உண்மையில் சனி பகவான் என்பவர் அத்தனை குடியவரா? அவர் துன்பம் மட்டுமே கொடுப்பவரா? அப்படி இல்லை. நாம் படிக்கும் காலத்தில் நம்மை அடித்து கண்டிக்கும் ஆசிரியர்கள் மீது நமக்கு பயம் இருக்கும். நம்மை அடிக்கிறாரே, திட்டுகிறாரே என்று மனதுக்குள் அவரை வெறுக்கவும் செய்வோம். ஆனால் வளர்ந்து ஒரு நல்ல நிலைக்கு வந்த பிறகு அந்த ஆசிரியரின் மதிப்பு நமக்கு புரியும். அவர் கண்டிப்புடன் நம்மை வழிநடத்தாமல் இருந்திருந்தால் நாம் இந்நிலைக்கு வந்திருக்க முடியுமா என்று அந்த ஆசிரியரை நாம் நன்றியுடன் நினைவு கூறுவோம் அல்லவா? அதேபோன்று ஒரு கண்டிப்பான ஆசிரியருக்கு ஒப்பானவர்தான் சனி பகவான். நேர்மையுடன் தூய்மையான வாழ்க்கை வாழ்பவர்களை சனி பகவான் உச்சம் தொட செய்வார். நன்னெறிகளில் இருந்து வழுவி தவறான பாதைக்கு செல்பவர்களுக்கு தகுந்த பாடம் கற்பித்து திருத்துவார். ஆகவே சனி பகவானை எண்ணி நாம் அச்சப்பட தேவையில்லை. ஒழுக்கமாக வாழ்ந்தாலே சனியின் கோர பிடியில் இருந்து நாம் தப்ப முடியும் என்கின்றனர் ஆன்மீக பெரியவர்கள். சரி, இந்த சனி பகவான் யார்? அவருக்கு ஏன் இத்தனை முக்கியத்துவம்? அவருக்கு ஈஸ்வரன் பட்டம் எப்படி கிடைத்தது என்று இப்போது பார்க்கலாம். சூரிய பகவானின் மனைவி உஷா தேவி, அவர் ஒரு சிறந்த சிவபக்தை ஆவார். ஒரு சமயம் அவருக்கு தன்னுடைய பலம் குறைந்து கொண்டே போகிறது என்ற எண்ணம் எழுந்தது. இதையடுத்து சிவபெருமானை நோக்கி தவம் செய்ய முடிவெடுக்கிறார். ஆனால் தன் கணவரான சூரிய பகவானை தனியாக விட்டுச் செல்ல அவருக்கு மனமில்லை. அதனால் தன்னுடைய நிழலை கொண்டு சாயாதேவி என்றொரு பெண்ணை தன்னுடைய உருவ அமைப்புடனேயே உருவாக்கினார் உஷாதேவி. அந்த சாயாதேவியிடம் சூரிய பகவானுக்கு தான் செய்ய வேண்டிய பணிவிடைகள் அனைத்தையும் நீ செய்ய வேண்டும் என்று கூறிவிட்டு குதிரை வடிவம் எடுத்து சிவனை நோக்கி தவம் இருக்க செல்கிறார் உஷாதேவி. சூரிய பகவானும் சாயாதேவியை உஷாதேவி என்று நினைத்து அவரோடு வாழ்கிறார். அவர்கள் இருவருக்கும் சிறுக கர்மா, சாவர்ணிக்க மனு என்ற ஆண் குழந்தைகளும் தபதி என்ற பெண் குழந்தையும் பிறக்கின்றன. ஸ்ருத கர்மா என்பது சனி பகவானின் இயற்பெயர். உஷா தேவியின் நிழல் வடிவமான சாயாதேவிக்குத்தான் அவர் பிறந்தார் அல்லவா? அதனால் தாயின் சாயல் சனி பகவானுக்கு வந்துவிட்டது. நிழலை போன்று கருமையான நிறத்தில் இருக்கிறார் சனி பகவான். சனி பகவானின் செயல்களும் கரிய நிறமும் தந்தையான சூரியனுக்கு பிடிக்கவில்லை. இதனால் சூரிய பகவான் சனி பகவானை காட்டிலும் மற்ற குழந்தைகளிடம் அன்பாக இருக்கிறார்.
ஆரம்ப கட்டத்தில் தந்தையின் அன்பிற்காக ஏங்குகிறார் சனி பகவான். வளர வளர தந்தையின் மீது வெறுப்பு உண்டாகிறது. ஒரு கட்டத்தில் தந்தையை தன் எதிரியைப் போல நினைக்க துவங்குகிறார். தன்னுடைய தந்தையை காட்டிலும் தான் சக்தி படைத்தவனாக இருக்க வேண்டும் என்று எண்ணி காசிக்கு சென்று அங்கு லிங்கம் ஒன்றை எழுந்தருளச் செய்கிறார் சனி பகவான். பின் பல்லாண்டு காலம் சிவனை நோக்கி கடும் தவம் புரிகிறார். சனி பகவானின் பக்தியைக் கண்டு மெய்சிலிர்த்த சிவபெருமான் அவர் முன் தோன்றி என்ன வரம் வேண்டும் கேள் என்கிறார். அதற்கு தான் நவகிரகங்களில் ஒருவராய் இருக்க வேண்டும், நவகிரகங்களில் தன்னுடைய பார்வைக்கே வலிமை அதிகமாக இருக்க வேண்டும், தன் தந்தையை விடவும் தன் உடன் பிறந்தவர்களை விடவும் தான் பலசாலியாக இருக்க வேண்டும், சுருக்கமாக சொல்லப்போனால் சிவனுக்கு அடுத்த இடத்தை தான் பெற வேண்டும் என்று வரம் கேட்கிறார் சனி பகவான். சனியின் தவப்பெயின் காரணமாக ஈசன் அவர் கேட்ட வரங்கள் அனைத்தையும் தந்தருளினார். அன்று முதல் சனீஸ்வரன் என்று அவர் அழைக்கப்பட்டார். காசியில் சிவபெருமானிடம் சனீஸ்வரன் வரம் பெற்ற பிறகு திருநள்ளாரில் உள்ள தர்பாரண்யேஸ்வரர் கோவிலிற்கு வந்து சிவனை சனி பகவான் வழிபட்டதாக புராணங்கள் கூறுகின்றன. இதனாலேயே திருநள்ளாறு சனீஸ்வரனுக்கு தனி சந்நிதி இருப்பதோடு மிக பிரபலமான சனி பரிகார தலமாகவும் இத்தலம் விளங்குகிறது. சனீஸ்வரன் குறித்த இன்னொரு சுவாரஸ்யமான கதை ஒன்று உள்ளது. சனியின் பார்வை எவர் மீது பட்டாலும் அவருக்கு உடனே ஆபத்து விளையும் என்ற அச்சத்தின் காரணமாக அவரை அவர் தாய் சாயாதேவி வெளியே விடாமல் தன் பக்கத்திலேயே வைத்து கொண்டிருந்தாராம். ஒரு நாள் விநாயகப் பெருமானுக்கு பிறந்த நாள் வந்தது. அதை கொண்டாட விண்ணுலகமே கைலையை நோக்கி சென்றது. தானும் அங்கு செல்ல வேண்டும் என்று சிறுவனான ஸ்ருதகர்மா அடம் பிடித்தான். சாயாதேவி எத்தனையோ சொல்லியும் ஸ்ருதகர்மா கேட்கவில்லை. இறுதியில் அவனது பிடிவாதம் வென்றது. கைலை மலையின் ஓர் ஓரத்தில் நின்று விழாவை கண்டு அளித்துவிட்டு வருமாறு அன்னை ஆலோசனை சொல்லி அனுப்பி வைத்தாள். கைலையில் ஸ்ருதகர்மா காலடி வைத்ததுமே கைலை மலை ஒரு குலுங்கு குலுங்கியது. இதை மலைமகள் பார்வதியும் உணர்ந்தாள். சக்தி சூரியனின் குமாரன் ஸ்ருதகர்மா இதோ வந்து கொண்டிருக்கிறான். அவன் பார்வைப்படா வண்ணம் குழந்தை விநாயகனை பார்த்துக்கொள் என்று சிவபெருமான் கூற அன்னையானவள் மகன் விநாயகனை வாரி எடுத்து மடியில் வைத்து கொண்டாள். ஆனால் ஸ்ருதகர்மா விநாயகனை பார்த்துவிட அவனின் பார்வை தீட்சண்யத்தால் விநாயகனின் தலை தெரித்து விழுந்தது. பார்வதி கதறினாள். சிவபெருமான் மனைவியை சமாதானப்படுத்தினார். கஜமுகாசுரனை சம்ஹாரம் பண்ண பிறந்தவன் நம் குமாரன் நாயகன். அதற்கு சாதாரண முகம் உதவாது, யானையின் முகம்தான் வேண்டும் என்று சமாதானம் சொன்னார். பைரவனை அனுப்பி வடக்கு திக்கில் தலை வைத்து படுத்திருக்கும் யானையின் தலையை கொண்டு வரச் சொன்னார். காசி அருகே படுத்து கிடந்த யானை ஒன்றின் தலையை
பைரவன் கொண்டு வந்து கொடுத்தார். அது முதல் விநாயகர் கஜமுகன் ஆனார். புதல்வனின் யானை தலையை பார்க்க பார்க்க பார்வதி தேவியாருக்கு கோபம் தீரிட்டது. கைலையில் காலடி எடுத்து வைத்த உன் பாதம் பழுதாகட்டும் என்று ஸ்ருதகர்மாவை சபித்தாள். இதையடுத்து விந்தி விந்தி நடந்து வீடு திரும்பிய ஸ்ருதகர்மாவை கண்டு சாயாதேவி வெகுண்டெழுந்தாள். பார்வதியின் மகனான விநாயகனின் வயிறு ஓனாய் வயிறாகட்டும் என்று சபித்தாள். விநாயகரின் வயிறு பெருத்தது. அன்று முதல் விநாயகன் லம்போதரன் ஆனார். சனி என்ற ஸ்ருதகர்மா, நீ சிறப்படைய உனக்கு தவம் ஒன்றே சரியான வழி என்று சாயாதேவி தன் மகனுக்கு ஆலோசனை வழங்கினாள். உடனே சனி தாயின் அனுமதியுடன் காசி சென்று லிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து கடுமையாக தவம் இருந்தார். சனியின் தவத்தை மிச்சிய சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து அவருக்கு உயரிய அந்தஸ்தையும் ஈஸ்வரன் பட்டத்தையும் வழங்கினார். ஸ்ருதகர்மா அன்று முதல் சனீஸ்வரனாகவும் சனி பகவானாகவும் இருந்து நம்மையெல்லாம் ஆட்டுவிக்கிறார். விநாயகப் பெருமானையும் ஆஞ்சநேயரையும் வழிபடுபவர்களுக்கு சனியின் தாக்கம் குறையும் என்பது நம்பிக்கை. அதோடு சனி பகவானின் அருளுக்கு பாத்திரமாக சனிக்கிழமைகளில் காகைகளுக்கு உணவளிக்க வேண்டும். ஏழைகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் கருப்பு நிற வஸ்திரங்களை தானமாக வழங்க வேண்டும் என்பது ஜோதிட விற்பனர்களின் அறிவுரை. நாமும் நேர்மறையான வாழ்க்கையை வாழ்ந்தால் சனி பகவானின் பரிபூரண அருளாசியை பெற்று நிம்மதியான பெருவாழ்வை வாழ முடியும். காகத்வஜாய வித்மஹே खड्गहस्ताय धीमहि तन्नो मंदः प्रचोदयात् வில்லினை போன்ற ஆசனம் அமர் வீரனே எங்கள் சனி பகவான் வெல்லவே வந்து மேவும் சங்கடம் யாவும் அடிப்பாய் காரிநாதன் வில்லினை போன்ற ஆசனம் அமர் வீரனே எங்கள் சனி பகவான் வெல்லவே வந்து மேவும் சங்கடம் யாவும் அடிப்பாய் காரிநாதனே ஈஸ்வரா கோலமே மந்த நாயகா சுடர் கதிரோம் விரிக்கும் நிழல் எழுந்தவா கவலை விளக்கும் காக்கை வாகன கதிரோம் விரிக்கும் நிழல் எழுந்தவா கவலை விளக்கும் காக்கை வாகன நான்கு கரங்களும் நம்மை புரிந்திட நயனம் திறந்தமை என்றும் வளர்த்திடவா எங்கள் சனீஸ்வரா சனி பகவான் வெல்லவே வந்து மேவும் சங்கடம் யாவும் அடிப்பாய் காரின்
சனீஸ்வரா சனீஸ்வரா இருளின் வண்ண கோலமே மந்த நாயகா. வரத அபயமும் வேண்டுதல் யாவும் வார்க்குமே, பல்விதங்களாய் ஆயுள் வாடும் உன் பரிவு எங்களை காக்குமே. தில்லும் சூலமும் வரத அபயமும் வேண்டுதல் யாவும் வார்க்குமே, பல்விதங்களாய் ஆயுள் வாடும் உன் பரிவு எங்களை காக்குமே. திருநள்ளாற்றில் திகழும் சனியே தினமும் வேண்டும் உன்னருளே. திருநள்ளாற்றில் திகழும் சனியே தினமும் வேண்டும் உன்னருளே. எழ்பிசைந்ததோர் அன்னமே நீயும் ஏற்க வேண்டி தந்தேன். எனக் கொள்ளும் அஷ்டம வேதனை நீக்க கோலம் பாடி நின்றேன். நான்கு கரங்களும் நம்மை பொடிந்திட நயனம் திறந்தமை என்றும் வளர்த்திடவா எங்கள் சனீஸ்வரா. ஈஸ்வரா சனீஸ்வரா இருளில் வண்ண கோலமே மந்த நாயகா. நீலரத்தினம் இன்னும் தேகனே நினது திருவடியை வேண்டினேன். நேயனே உன்னை எழ்விளக்கேற்று நிம்மதியை நெஞ்சில் தூண்டினேன். நீலரத்தினம் இன்னும் தேகனே நினது திருவடியை வேண்டினேன். நேயனே உன்னை எழ்விளக்கேற்று நிம்மதியை நெஞ்சில் தூண்டினேன். மேற்கையாளும் கூற்றுவன் வடிவே மேன்மை தருவாய் ரவி மகனே. மேற்கையாளும் கூற்றுவன் வடிவே மேன்மை தருவாய் ரவி மகனே. கரிய குவளை மலர் மாலை சாற்றியே கருணை வேண்டினேனே. நீ பெரிய மனதுடன் ஜென்ம நிலையிலே பிணியகற்றுவாயே. நான்கு கரங்களும் நம்மை பொழிந்திட நயனம் திறந்தமை என்றும் வளர்த்திடவா எங்கள் சனீஸ்வரா. இதை போன்ற ஆசனவமீரனே எங்கள் சனி பகவான் வெல்லவே வந்து தேவும் சங்கடம் யாவும் அடிப்பாய்காரிநாதன். இதை போன்ற ஆசனவமீரனே எங்கள் சனி பகவான் வெல்லவே வந்து தேவும் சங்கடம் யாவும் அடிப்பாய்காரிநாதன். ஈஸ்வரா சனீஸ்வரா இருளின் வண்ண கோலமே மந்த நாயகா. ஈஸ்வரா சனீஸ்வரா இருளின் வண்ண கோலமே மந்த நாயகா. சுடர் கதிரோன் விரிக்கும் நிழல் எழுந்தவா கவலை விலக்கும் காக்கை வாகன. கதிரோன் விரிக்கும் நிழல் எழுந்தவா கவலை விலக்கும் காக்கை வாகன. நான்கு கரங்களும் நம்மை பொழிந்திட நயனம் திறந்தமை என்றும் வளர்த்திடவா எங்கள் சனீஸ்வரா.